மக்கள் நீதி மய்யம். வணக்கம். மறுபடியும் கிராம சபை கூட்டம் ரத்து. காரணம் என்னன்னா, தனி நபர் இடைவெளியா, ஒமிக்ரான் வந்துருமா. நல்லா இருக்குப்பா உங்க நாடகம். அது எப்படி அப்படி கோவையில் ஆயிரக்கணக்கான பேர் ஆளுங்கட்சி கூட்டத்துல கூடும் போது வராத ஒமிக்ரான், டாஸ்மாக்ல தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகும்போது வராத ஒமிக்ரான், அப்புறம் இந்த ரேஷன் கடையில நீங்க கொடுத்த பொங்க சீரை உருண்டு பிறண்டு வாங்கும் போது வராத ஒமிக்ரான், பறந்து விரிந்து காற்றோட்டமான கிராமங்களில் நடத்தும் போதுதான் வருகிறது என்றால், இது என்ன மாதிரியான அரசியல்? ஓ, இதுதான் தாத்தா காலத்து திமுகவா? ஒரு மணி நேரம் ஒரு 100ல இருந்து 200 பேர் வந்து கலந்துக்க போறாங்க. இடைவெளி விட்டு உட்கார சொன்னா உட்கார்ந்துட்டு போறாங்க. கிராம வளர்ச்சிக்காக குரல் கொடுக்க வரவங்க தங்களுடைய பாதுகாப்பை பாத்துக்க மாட்டாங்களா என்ன? குடிகாரங்க மீது வைக்கிற நம்பிக்கையை ஏன் இந்த கிராம நலனை விரும்புறவங்க மேல வைக்க மாட்டேங்குது இந்த விடியல் அரசு? போன வருஷம் கொரோனா உச்சத்துல இருக்கும் போது நாதஸ்வர வித்வான் மாதிரி மேடையில உட்கார்ந்துட்டு நாடக கிராம சபை நடத்தும் போது தெரியலையா விடியல் அரசே? ஓ, இப்ப உங்க ஆட்சியா? அது என்னப்பா, போன ஆட்சியில தவறா தெரிஞ்சது எல்லாமே இந்த வருஷம் சரியா தெரியுது? அது என்ன மாதிரி கண்ணாடி சொன்னீங்கன்னா நாங்களும் வாங்கி போட்டுப்போம்ல, அப்புறம் நாங்களும் நல்லா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் பாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, போன ஆட்சியா இருந்தாலும் இந்த ஆட்சியா இருந்தாலும் எங்கள் நம்மவர் மக்கள் நீதி மய்ய தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மீட்டு எடுத்த கிராம சபையை பார்த்து பரம்பரை கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே பயப்படுறாங்க. எங்கள் நம்மவரின் பார்வைதான் மக்களுக்கானது என மக்கள் உணரும் காலம் வரும். அதுவரையில உங்கள் ஆட்டம் ஜோரா நடக்கட்டும். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. கிராம சபை நடத்த பயப்படுற நீங்க சட்டசபை கூட்டம் நடத்தவும் பயப்படுற நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. நாளை நமதே, நிச்சயம் நமதே. நன்றி. மக்கள் நீதி மய்யம்.